செலிபிரேஷன் அவங்க பாரபட்சமற்று ஒரு தேர்தல் ஆணையம் அரசியல் அமைப்பின் விழுமியத்தை காக்கணும் நேர்மை தன்மையோடு இருக்கணும் ஜனநாயகத்தை காக்கணும் அந்த அடிப்படையில் ரெண்டு கட்சிகளையும் அணுகி இருக்காங்கன்னு சொல்ல முடியாதா இதுக்குள்ள தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல்ல ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு கருதுறீங்க நீங்க வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் பிளீஸ் அக்னிவேர் வந்து ராணுவம் சார்ந்த திட்டம்னு சொன்னாரு ஆமா ஆனா அது ராணுவத்தோட திட்டம் இல்ல அது வந்து ஒரு அரசுடைய திட்டம் அப்ப அந்த திட்டத்தை வந்து கிரிடிசைஸ் பண்ணக்கூடாதா ராணுவத்தை பத்தி ஒண்ணு இருக்கா கிரிடிசைஸ் பண்ணக்கூடாதா அவ்வளவுதான் சரிங்க சரிங்க அதாவது நீங்கள் கள்ளிப்பூவில் மல்லிகை பூத்திருக்குன்னு சொல்ல சொல்லி என்னை நிர்பந்தப்படுத்துறீங்க இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் நேர்மையாக நான் முதல்ல ஆரம்பத்திலேருந்து வரேன் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பிறப்பே சந்தேகத்திற்குரிய பிறப்பு இதுவரையிலும் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுத்ததில் இந்திய தலைமை நீதிபதி இருந்தார் அதையான் நீக்கிறீங்க உங்கள் பிறப்பே சந்தேகத்திற்குரியது சின்ன ஒதுக்கீடு நாம் தமிழரோ அல்லது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ இந்த மாதிரி இந்த கட்சிகள்லாம் இருந்த சின்னத்தை பறிச்சுட்டு நாங்கள் சுயேச்சை கொடுத்துட்டோம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்ன மாற்றங்கள் தேர்தல் ஏற்பட்டிருக்கு சரி அவர் பேசிட்டு அதாவது சுதந்திர இந்தியாவில் முதல் தேர்தலுக்கு பின்னால் நாற்பத்தி நாலு நாள் தேர்தல் நரேந்திர மோடி போட்டுக் கொடுத்த அட்டவணையை அது செஞ்சது உங்கள் சந்தேகம் நான் கரு நேரடியாக தான் சொல்கிறேன் சந்தேகம் என்ன சந்தேகம்லாம் நான் பண்ணல நேரடியாக தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு அவங்க ஏவுவதை செய்கிற பணியாளாக இருக்கிறது வாக்களித்தோர் எண்ணிக்கையை சொல்றதுக்கு பதினோரு நாள் என்ன வெக்கக்கேடு என்ன உட்காந்து ஒன்று ரெண்டு மூணு ஐயோ தப்பா எண்ணிட்டேன்னு திரும்ப ஒன்று ரெண்டு மூணுன்னு என்னன்னுமா என்ன பதினோரு நாள் கழித்து என்ன சொல்கிறாங்க அறுபது பர்சன்ட் இல்லை அறுபத்தி ஆறு மூணு கழிச்சு வாக்களித்த அன்று சொன்ன வாக்குக்கும் கடைசியாக சொல்லும்போது ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வருது ஆந்திர பிரதேசத்தில் ஒரு தொகுதிக்கு சராசரியாக அறுபத்தெட்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் நீங்க அஸ்ஸாமில் ஒரு தொகுதிக்கு எழுபத்தி மூவாயிரம் வித்தியாசம் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கேரளாவில் ஐம்பத்தி ஏழாயிரம் வித்தியாசம் கர்நாடகத்தில் இருபத்தையாயிரத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதில் என்ன யோக்கியதாம்சம் உங்க இது இருக்குது இல்லை அது அது இதுக்கு தான் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் இப்படி நீங்கள் இந்த அமைப்பின் மீது சந்தேகப்பட்டா ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க அதனால அதனாலதான் வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு ரவுடித்தனம் நடந்தால் இதை சொன்னால் போலீஸ் மேலே நம்பிக்கை இழந்துருவாங்க அப்படியா அப்படி ஒவ்வொன்றையும் வச்சுக்கலாமா தேர்தல் ஆணையம் தன்னளவில் தன்னுடைய நேர்மையை நிரூபிக்க முடியாததுனால அது என்ன சொல்லுது உன் வாயை அடைச்சிக்கோ என்னைய கேள்வி கேட்டால் நீ வந்து இந்த ப்ராசஸையே நீ வந்து கேள்வி கேட்டது மாதிரி நான் என்ன கேட்குறேன் பதினோரு நாள் எதுக்கே ஆச்சு அதுக்கு பதில் சொல்லு அது சொல்ல வக்கில்லாததுனால தான் தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா கார்கையை பார்த்து நீங்க சொல்றது தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் ஆணையத்தின் மீது தான் நம்பிக்கை இல்லையே ரெண்டாம் கட்ட தேர்தலுக்கு தான் மதம் இனம் பிராந்தியம்னு பேசுறார் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வார்த்தை கூட அது சொல்லலாம் கடிதம் கழிச்சு உடனடியாக செத்து போன பிறகு சார் நீங்க செத்து போன பிறகு பண்ணீங்கன்னா அது போஸ்ட்மார்ட்டம் சாகிறதுக்கு முன்னால பண்ணாதான் அதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட் உங்கள்கிட்ட நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா நாங்க போஸ்ட்மார்ட்டம் பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு இப்ப ரெண்டு நாற்பத்தி நாலு நாள்ல இன்னைக்கு தேதி என்னது போன மாசம் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டம் நடந்ததா இன்னைக்கு தேதி என்னது இருபத்தி நாலா இல்லையா அப்ப எத்தனை நாள் ஆகுது முப்பத்தஞ்சு நாள் ஆச்சா பத்தொன்பது பத்தொன்பது முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு முப்பத்தஞ்சு நாளா தேர்தல் ஆணையத்தின் கண்ணிலும் காதிலும் வாயிலும் என்ன இருந்ததும் கேட்கல இப்ப கனகராஜ் செயல்படல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு ரெண்டாவது செயல்பட்டாலும் கூட ரெண்டு கட்சிக்கும் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு அதுலயும் பாரபட்சம் இருக்க இல்ல இல்ல அதுல பாரபட்சம் அவங்க என்ன சார் அநேகமா நரேந்திர மோடி ஆட்கள் எழுதி கொடுத்ததா அவங்க வாச்சிருக்காங்க சார் நான் கேட்குறேன் ஓஆர் ஓபின்னு போன தடவை போன தடவைக்கு முந்தின தடவை ஒரு டிஸ்கஷன் நடந்ததா ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அது இராணுவத்தில் இருக்கிறவங்களை பற்றியான சம்பளம் குறித்த ஓய்வூதியம் பற்றியான பிரச்சனை தானே அதெலாம் நீங்கள் பேசலாம் இராணுவத்தில் இருந்த வி கே சிங்கை கொண்டாந்து நீங்கள் தேர்தலில் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நாட்டு இளைஞர்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு நாலு வருஷத்தில் அவனை வேலையை விட்டு வெளியே அனுப்புகிறீங்களேன்னு பேசினான் நிரந்தரமாக வேணும்னு சொன்னான் ஏங்க நாலு வருஷத்தில் அனுப்பிடுவேங்கிறது ஒரு இராணுவ வீரர்களை ஒரு அசதிக்குள்ளாக்குமா இல்லை அவனை மொத்தமாகவே வேலையில் வைங்கன்னு சொல்றது அவனை வசதிக்குள்ளாகும் இப்போ இதை பேசாதீங்க அப்படின்னு சொல்வதற்கு பின்னால் என்ன என்னன்னு சந்தேகிக்கிறீங்க எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை அது தேர்தல் ஆணையம் என்பது இப்போதைக்கு அது பாஜகவினுடைய அடியால் வேலையை தான் பார்க்குது நான் இன்னைக்கு நான் சொல்கிறத விட்டுருங்க மேற்கு காலத்தில் இந்த சைலண்ட் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல அப்போ சனாதன எதிர்ப்பு கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் போஸ்டர் இது அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க இதை எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வழக்கம் போல் காது கண் வாக்கு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்துச்சு அப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட் என்ன கேட்டுச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கடைசி வர போடாத அப்படின்னு தடவிச்சிடுச்சு ஒரு நீதிபதி சொன்னோன்னா அப்போ நீதிபதி என்ன சொன்னார்னா தேர்தல் கமிஷன் இதுல ஆக்ட் பண்ண தவறி விட்டது என்று கடுமையாக விமர்சித்தது உடனே ஒரு பெஞ்சுக்கு போறாங்க பெஞ்ச் என்ன இதுல தலையிடுறதுக்கு நான் விரும்பல உனக்கு ஏதாவது அந்த சிங்கிள் பெஞ்சு கிட்ட போய் ரிவிஷனுக்கு போ அப்படின்னு சொல்லிடுச்சு சரி அது முடிஞ்சதா இப்ப என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் தேர்தல் ஆணையம் இதுல தலையிட்டு இருக்க முடியுமோ முடியாதா